ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் செய்திகளை உடன்கூடனா தெரிஞ்சுக்கொள்ளு நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்றாம் டெஸ்ட் போட்டியில இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா அதிரடியா விளையாண்டாரு இந்த போட்டியில அவர் தன்னுடைய சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் அரங்களை ஆறாவது சதத்தை பூர்த்தி பண்ணியிருக்காரு நூற்றி பதினேழு ரன்களை குவித்திருக்கும் ரோஹித் சர்மா தற்போது பதினாலு ஃபோர் மற்றும் ஆறு சிக்ஸர்களோடு நாட் அவுட் நிலையில் இருக்காங்க மற்றொரு துவக்க வீரரான மயங்க் அகர்வால் பத்து ரன்களில் ஆட்டம் இழந்துட்டார் அதன் பிறகு வந்த புஜாரா மற்றும் கோலி இவங்க யாருமே நிலைக்கல துணை கேப்டனான அஜிங்கிய ரஹானே தற்போது எண்பத்தி மூணு ரன்களோடு ரோஹித் அவர்களோடு களத்தில் இருக்காங்க தற்போது மழை பெய்து வருவதன் காரணத்தினால ஆட்டம் தடைப்பட்டு இருக்குது இந்திய அணி இருநூத்தி இருபத்தி நாலு ரன்களுக்கு மூணு விக்கெட்டில் இழந்திருக்காங்க இந்த போட்டியில் ரோஹித் சர்மா சதம் அடித்தது மூலமாக பல அற்புதமான சாதனைகளை செஞ்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இவர் தற்போது இந்திய மண்ணில் மட்டுமே இதுவரைக்கும் ஆறு சதங்கள் அடிச்சிருக்காரு இதுவரைக்கும் வெளிநாட்டுகளில் இவர் ஒரு சதத்தை கூட டெஸ்ட் போட்டிகளை அடித்தது கிடையாது இதன் மூலமா வெளிநாடுகளில் ஒரு சதத்தை கூட அடிக்காத ஒரு வீரர் உள்ளூரில் அதிக சதங்கள் அடித்த வீரர்களோட பட்டியில் தற்போது ரோஹித் சர்மா இரண்டாவது இடத்துல இருக்காரு முதல் இடத்துல மோமினல் ஹக்குல் அப்படின்ற வீரர் எட்டு சதங்களோடு இதில் முதல் இடத்துல இருக்காங்க தற்போது ரோயிட் சர்மா ஆறு சதங்களோடு இரண்டாவது இடத்துலையும் மூன்றாவது இடத்துல எஃப்எஸ் ஜாக்சன் மற்றும் சி போர் இவங்க இரண்டு பேரும் ஐந்து சதங்களோடு மூன்றாவது இடத்துல இருக்காங்க அதே போல் மற்றொரு சாதனையாக பார்த்தீங்கன்னா ஒரே டெஸ்ட் சீரீஸில் இந்திய ஓப்பனர்கள் அதிக சதங்கள் அடிக்கும் தொடராக இது வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்திய அணியின் ஓப்பனர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐந்து சதங்கள் அடிச்சிருக்காங்க இதுதான் தற்போது முதல் இடத்துல இருக்கா இரண்டாவது இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெஸ்ட் இன்ஸ் எதிராக இந்தியா நாலு சதங்கள் அடிச்சதே தற்போது இரண்டாவது இடத்துல இருக்கு அதே போல தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான ஒரு தொடரில் இந்திய அணியின் துவக்க வீரர் தனியால் அதிக சதங்கள் அடித்த வீரர்களோட பட்டியில் தற்போது ரோஹித் சர்மா மூன்றாவது இடத்துல இருக்கார் முதல் இரண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் முன்னாள் வீரரான சுனில் கவாஸ்கர் அவர்கள் இருக்காங்க இவங்க வெஸ்ட் அணிக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நாலு சதங்கள் அடிச்சிருக்காங்க அதே போல் இரண்டாவது இடத்துலையும் கவாஸ்கர் அவர்களே வெஸ்ட் அணிக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நான்கு சதங்கள் அடித்தது இரண்டாவது இடத்துல இருக்குது தற்போது ரோஹித் சர்மா இந்த பட்டியில் மூன்று சதங்கள் அடித்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காரு இந்த போட்டியில் இந்திய அணி கம்மியான ரன்களுக்கே மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிட்டாங்க இதில் துணை கேப்டனான அஜிங்கியா ரஹானே மற்றும் துவக்க வீரர் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் அபாரமாக விளையாடி தற்போது நாலாவது விக்கெட்டுக்கு நூற்றி எண்பது ரன்களுக்கும் அதிகமாக பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க இதன் மூலமாக இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான ஒரு டெஸ்ட் தொடர நாலாவது விக்கெட்டுக்கு அதிகமாக பார்ட்னர்ஷிப் போட்ட வீரர்களோட பட்டியலில் தற்போது ரோஹித் சர்மா மற்றும் ரஹானே இவங்க இரண்டு பேரும் முதல் இடத்துல இருக்காங்க இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா கோலி மற்றும் ரஹானே இவங்க இதற்கு முன்னாடி போட்டியில் நாலாவது விக்கெட்டுக்கு அதிக ரன்கள் சேர்த்ததே இரண்டாவது இடத்துல இருக்குது இவங்க நூற்றி எழுவத்தி எட்டு ரன்களை குவிச்சிருந்தாங்க அடுத்து மூன்றாவது இடத்துல டிராவிட் மற்றும் கங்குலி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக நான்காவது விக்கெட்டுக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்களை குவிச்சிருக்காங்க நான்காவது இடத்துல சேவாக் மற்றும் பத்ரிநாத் இவங்க இரண்டு பேரும் நூற்றி முப்பத்தி ஆறு ரன்களை குவிச்சிருக்காங்க அஞ்சாவது இடத்துல கங்குலி மற்றும் டிராவிட் இவங்க இரண்டு பேரும் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நூற்றி எட்டு ரன்களை குவிச்சுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி